Hi friends, Epadi, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த முறுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய இந்த முள்முறுக்கு இருக்குல்ல, அதே போலவே இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய விதமான முறுக்கு ரெசிபி பார்த்துருப்போம் நம்ம சேனலில். ஆனால் இந்த முறுக்கு ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையிலையும் இருக்கும். ஸோ கட்டாயம் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வந்து சூடப்படுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, சீக்கிரமாகவே கலர் மாறிடும், டேஸ்ட் இருக்காது முறுக்கில். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும், அந்த உளுந்தோட கலர் லேசாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் பதம். இப்போ பாருங்கள், உளுந்தோட கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸான ஃபைன் பவுடர் மாதிரி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இல்லாத மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதை இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நைஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட குருணை வந்து தட்டுப்படக்கூடாது. அவ்வளோத்துக்கு நைஸாக இருந்தால் தான் முறுக்கு வெடிக்காமல் வரும். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடரை அரைச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம இதை நல்லா ஜலிக்கிறோம். எதுக்காகனா, கொஞ்சமாவது கப்பி இருந்ததுன்னா கூட முறுக்கு செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கூட கப்பி வரலை, 1-2 சின்ன கப்பி தான் வந்தது. ஸோ நம்ம ஆல்ரெடி நல்லா அரைச்சிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு அரிசி மாவு இருக்கும். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு கலோஞ்சி சேர்த்துக்கோங்க, அதாவது கருஞ்சீரகம்னு தமிழில் சொல்வோம்ல, இது சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலோஞ்சிக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கிறலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா டால்டா அப்படி இல்லைனா ஆயில் கூட சேர்க்கலாம். நெய் வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. நிறைய சேர்த்துட்டோம்னா முறுக்கு நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். நல்ல கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நீங்கள் நார்மலான சில்லி பவுடர் கூட சேர்க்கலாம். நல்லா இது போல் பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நம்ம முறுக்கு மாவு பிசைஞ்சோம்னா நல்ல கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். நம்ம இதில் கடலைப்பருப்புலாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். நம்ம முறுக்கு செய்யும் போதே நல்ல வந்து ஒரு கமகமன்ற மணம் வரும், சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எடுத்ததும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. முறுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் முறுக்கு எண்ணெயை நிறையா குடிக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், முறுக்கு மாவு நம்ம முழுமையாக தயார் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது.
ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா முறுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் முறுக்கு பிழியும் போது விட்டு விட்டு வரும். இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இப்போ இதை முறுக்கு மிஷின்குள்ளே லோட் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி முள் முறுக்கு பண்ண போகிறோம்ல, நீங்கள் எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு முறுக்கு மிஷினை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் உள் பாகத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நீங்கள் முறுக்கு மாவு வைக்கும்போது நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு மாவு எடுத்துட்டு இது போல் சின்னதாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கு மிஷினில் லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுற பொருட்கள் எங்கே வாங்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக அந்த லிங்க் வந்து நான் தந்திருக்கேன். இப்போது நம்ம முறுக்கு மாவு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ இந்த மிஷினை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம மாவு கரெக்டான பக்குவத்தில் பிசைஞ்சிருக்கோம். அதனால் எவ்வளோ சுலபமாக பிழிய வருது. இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் நம்ம முறுக்கு பிழியலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வட்டம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றிலும் வட்டம் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்து அந்த கடைசி முனையை வந்து இது போல் ஒட்டி விட்டுருங்க. அதே போல் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய முனையையும் ஒட்டிடுங்க. அப்போ தான் நம்ம முறுக்கை வந்து எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் கையிலையே இது போல் எடுத்துட்டு நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த மெத்தட் வந்து நல்லா வந்து சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவே பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக நான் வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து இடையில சொல்லியிருக்கேன், அதாவது வீடியோவுடைய இடையில. ஸோ கவனமாக பாருங்கள். இப்போது இன்னொரு தடவை நான் உங்களுக்கு முறுக்கு எப்படி பிழியறதுன்னு சொல்லித்தரேன். ரெண்டாவது முறுக்கும் நம்ம பிழிஞ்சாச்சு. அடுத்தது மூணாவது முறுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த முறுக்கு வந்து லேசாக வெடிக்குது, விட்டு விட்டு வருதுன்னா நீங்கள் வந்து மாவு ரொம்ப கெட்டியாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அதை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிழிஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா வந்து சூடாயிட்ருக்கு. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல முறுக்கு, அதை வந்து சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு சின்ன துண்டு மாவு எடுத்துட்டு இது போல் போட்டு பாருங்கள். மாவு உடனே மேலெலும்பி வரும். அப்போ வந்து நம்ம முறுக்கு சேர்க்கறதுக்கு கரெக்டான டைம். மாவு போட்டு பார்க்கும்போது மாவை உருட்டி போட்டு பார்க்கக்கூடாது. நீங்கள் உருட்டி போட்டிங்கன்னா அந்த மாவு டப்புன்னு வெடிச்சிரும். ஸோ அதனால் லேசாக கையில் அமுக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு பாருங்கள். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை சேர்த்தாச்சு. நான் சொன்னது போல் இந்த மாதிரி கையில் டைரெக்டாக போடுறது நல்ல சமைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணலான்னா, நம்ம கரண்டி இருக்குல்ல அதை பின்புறமாக திருப்பிட்டு அதுலேயே டைரெக்டாக பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு லேசாக அந்த எண்ணெயில் இது போல் கரண்டியை கவுத்துனீங்கன்னா அந்த முறுக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். உங்கள் கையிலையும் தெரிக்காது, பயப்படவும் தேவையில்லை. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழக பழக நீங்களும் கையிலேயே வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சலசலன் வர சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் வெளியில் எடுக்கணும். இப்போ பாருங்கள், முறுக்கோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் பிழிஞ்சிட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு 10 நாள் ஆனால் கூட அது மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன். இதோட கிறிஸ்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ முறுமுறுப்பாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.